ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி தியாகராஜ கிட்ட கொண்டு விட்டுட்டு என்னடா உன் காணாம போன பொண்ணுன்னு சொல்ல போறோம். தியாகராஜனுக்கு வேற குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. அதனால நாம செட்டப் பண்ணி அனுப்ப போற பொண்ணுக்கு தான் அவ்வளவு ஆஸ்தியும் சேரும். அதனால நமக்கு என்ன லாபம்? செட்டப் பண்ணி அனுப்ப போற பொண்ணு நம்ம கூட்டாளியா இருக்கணும். கிடைக்கிற சொத்தை நம்ம எல்லாரும் பங்கு போட்டுக்கணும். அது சரி, இதுல எனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம செட்டப் பண்ணி அனுப்ப போறதே உன் பொண்ணு தானே? என் பொண்ணையா? ஆமா, அந்த பார்ட்ல நடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா குவாலிஃபிகேஷனும் உன் பொண்ணு கிட்டதான் இருக்கு. வேணா கோவிந்தா, என்னை விட்டுடு. அந்த தியாகராஜன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனவன்னு வேற சொல்றேன். விஷயம் தெரிஞ்சதுன்னா எங்களை வெட்டி போட்டுருவான். பயப்படாத, நான் கூடவே இருப்பேன். எவ்வளவு நாள் தானே நீ குண்டு செட்லயே குதிரை ஓட்டிட்டு இருப்ப? இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு கோடி சொல்றேன். நல்லா யோஜனை பண்ணிப்பாரு. தேடி வர லட்சுமிய உதறிடாத. கோவிந்தா, என் குழந்தை உன் கைக்கு எப்படி வந்ததுன்னு தியாகராஜன் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் சம்சாரமும் உப்புளியப்பன் கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு போயிருந்தோம். ராத்திரி திரும்பி அகரகார வழியாக வரும்பொழுது இந்த குழந்தை அங்கே கடந்தது. குழந்தை யாருதுன்னு தெரியல. யாரோ திருட்டுத்தனமாக குழந்தைய பெத்து போட்டு போயிட்டாங்கன்னு நினச்சோம். எங்களுக்கு குழந்தை இல்லாதனால அதை பெருமாள் கொடுத்தா நினச்சி அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சோன்னு சொல்ல வேண்டியதுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். கோவிந்தா, என் பொண்ணை அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இதுதான் உன் பொண்ணுன்னு சொன்னா அவன் நம்பிடுவானா? நீயோ நானோ இதை போய் சொல்ல போறதில்ல. முத்து மூலமா அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனே பொண்ணை தேடி நம்ம கிட்ட வரப்போறான். எனக்கு என்னவோ இன்னும் பயமா தான் இருக்கு. பயப்படாத, அப்பா பென்ஷன்ல எத்தனை நாள் தான் காலம் தள்ளுவ? அவர் மண்டையை போட்டா பென்ஷன் நின்று போயிடும். அப்புறம் என்ன செய்வ? உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? நல்ல யோஜனை பண்ணிப்பார். காணாம போனது ஒரு குழந்தை, அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம காட்ட போகிறது 20 வயசு பொண்ணு. அவள் அப்பாவால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ஏண்டா நாராயண பயப்படுற? நீ அண்ணன் காவடியாகவே இருக்க போறியா இல்லை கோடீஸ்வரனாக போறியா? அதை நீ முடிவு பண்ணிக்க. கோவிந்தா, இதுக்கு நான் சம்மதிச்சாலும் என் பொண்ணு சம்மதிக்கணும். அப்படியே என் பொண்ணு சம்மதிச்சிட்டாலும் எங்கள் அப்பா சம்மதிக்கணும் இல்லையா? இதுக்கு நாம் என்ன செய்யறது? நம்ப வைக்கணும். நான் சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லு. எப்படி? கோவிந்தோட ஃப்ரெண்டு மிராஸ்தார் தியாகராஜனோட பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி காண போச்சு. அந்த பொண்ணோட பாட்டி இப்போ படுத்த படுக்கையா கிடக்கிறா. சாகரத்துக்கு முந்தி பேத்திய பார்க்கணும்னு துடியா துடிச்சுன்னு இருக்கா. அதனால கோவிந்த எங்கிட்ட வந்து ஓம் பொண்ணு பத்மாவை காணாம போன பேத்தியா பாட்டி முன்னாடி நடிக்க சொல்லு. இந்த உபகாரத்தை நீ செஞ்சேனா உனக்கு புண்ணியமா போகும்னு கோவிந்தன் சொல்றான்னு சொல்லணும். உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்கும் போது செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு சொல்லணும். இவ்வளவுதானே? சபாஷ், நான் கோடு போட்டா நீ ரோடே போடுற. நீ போய் அப்பா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் பேசி அவங்கள தயார் பண்ணி வை. நான் ஈவினிங் வந்து உன்னை உன் வீட்டில் சந்திக்கிறேன். சரிப்பா, அப்ப நான் வரேன். ம். பணம்னு சொன்னதும் பணமும் வாய துறக்கணும்னு சொன்னது சரியாதாண்டாப்பா இருக்கு. பணத்துக்காக பொண்ணையே வேலை பேச துணிஞ்சிட்டான படுபாவி. இவ நம்ம ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டுல மழைவா? வீட்ல இருக்க கூடாது மோகனா. இது அவரோட போட்டோ அடி. அவரா?
உனக்கு அந்த அந்தஸ்து அவர் கொடுத்திருக்காரா? மறந்துட்டியா நீ? அவரை தான் வீட்டை விட்டு துரத்திட்டோம்ல, அவரோட போட்டோவாவது இருந்துட்டு போகட்டுமே, அதை பார்த்தாவது ஆறுதல் அடைஞ்சுப்பேல்ல. சொன்னா கேட்க மாட்டேல்ல. அவரும் திருந்த மாட்டாரு, நீயும் திருந்த மாட்ட. எக்க இடம் கெட்டு தொலை. ஃபேன் போட்டு காம உட்கார்ந்துட்டு இருக்கே, பவர் கட்டா? இல்ல. அப்புறம் எதுக்காக விசிறி வச்சு விசிறின் இருக்க? எனக்கு ஒத்தனுக்கு எதுக்குடா ஃபேனு, அது வேற கரண்ட் செலவு. ஓஹோ, சிக்கன நடவடிக்கையாக்கும். என்ன பண்றது, எனக்கு வர இத்தினூண்டு பென்ஷன்ல, நானு, கல்யாணத்துக்கு நிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு வெட்டி பய, இத்தனை பேரும் சாப்பிட்டானமே. ஓஹோ, நான் வெட்டி பயல, தண்டசோற? வெட்டி பையன்தான் நான் சொன்னேன், தண்டச்சோறு நீ சேர்த்துண்ட, அதுவும் பொருத்தமா தான் இருக்கு. எனக்கும் வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் இருக்கு. என்ன தண்ட சோறுன்னு சொன்ன இந்த வீட்டுல நாளையிலிருந்து சாப்பிட மாட்டேன். பத்மா, தட்டெடுத்து வை, பசிக்கிறது. இனிமே இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப வீராப்பா பேசின. ஹலோ, நாளையிலிருந்து தான் சொன்னேன். ஆமா, போதும் போதும், தாத்தாவும் இதை நிறுத்த போறதில்ல, நீங்களும் திருந்த போறதில்ல. இல்ல பத்மா, இவர் என்ன இந்த மாதிரி இலக்காரமா பேசுறதால்தான் ஊர்ல ஒரு பய மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க. யாரு என்ன பேசினவங்கள? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் என் ஃப்ரெண்டு கோவிந்தன், அவங்கிட்ட என்ன பத்தி தாறுமாறா சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ அவன் என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னான். அப்படி என்னடா பிரமாதமா சொல்லிட்டான்? உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொன்னாதான் புரியும் போல இருக்கு. நீயும் கேளு பத்மா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் மருதூர்னு ஒரு கிராமம், அங்கே தியாகராஜன் ஒரு பெரிய மிராஸ்தார். அவர் நம்ம கோவிந்தனுக்கு சிநேகிதம். தியாகராஜனோட பொண்டாட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, அதுவும் பிறந்த கொஞ்ச நாள்லயே காணாம போயிடுது. காணாம போயிடுதா? ஆமா, அந்த குழந்தை காணாம போய் 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. தியாகராஜனுக்கு வேற குழந்தைகளும் கிடையாது. அப்பா, கோவிந்தன் என்ன சொன்னாருன்னு கேட்டா வேற எதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இருமா, உனக்கு முழுசா சொன்னாதான் புரியும். அந்த தியாகராஜனோட அம்மா என்னவோ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அந்த கேள்வி என்னடானா, தன்னோட பேத்திய பாத்தே ஆகணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்கா, படுத்த படுக்கையா இருக்காமா. அந்த கேள்வி சாகவும் மாட்டேங்கிறா, பொழைக்கவும் மாட்டேங்கிறா. அவளோட பேத்தியை கொண்டு போய் அவ கண்ணு முன்னாடி நிறுத்தினாதான் அவ சந்தோஷமா இருப்பான்னு டாக்டர் சொல்லியிருக்கார். காணாம போன பொண்ணை எப்படிப்பா கண்டுபிடிப்பா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாமா. அதுக்குதான் கோவிந்தன் ஒரு யோஜனை சொல்லியிருக்கான். என்ன யோஜனை? அதாவது 20-21 வயசுக்குள்ள ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் தியாகராஜ பொண்ணா நடிக்க சொல்ல வேண்டியது. அந்த பொண்ணை கழிவு முன்னாடி கொண்டு போய் இவ தான் உன் பேத்தின்னு சொல்ல வேண்டியது. யோஜனை நன்னா தான் இருக்கு, ஆனா அவ நம்புவளா? நம்பி தனப்பாகணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு, போதா குறைக்கு அந்த அம்மாவுக்கு வேற கண் பார்வை மங்கள். அந்த அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னா ஏதாவது ஒரு பொய் சொல்லித்தான் காப்பாத்த முடியும்னு கோவிந்தன் சொல்றான். அந்த மாமா சொல்றது நியாயம்தான். ஆமாப்பா, அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் தயார் பண்ணிட்டாளா? யாருப்பா அது? அந்த பொண்ணு நீதாம்மா. நானா? நீயேதாம்மா. அவனுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த பாட்டி முன்னாடி போய் பேத்தியா நடிக்க உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லுவான். அவ்வளவு கேவலமா போயிட்டானா நானு? ஆரம்பத்தில் நீ சொன்னதை கேட்டதும் எனக்கும் ஷாக்கா தான் இருந்தது. அப்புறம் யோஜனை பண்ணி பார்த்தா எனக்கும் தப்பா தெரியலையப்பா. என்னது தப்பா தெரியலையா? ஒரு கிழவியை ஏமாத்துறதுக்கு இவளை கொண்டு போய் பேத்தியா நடிக்க வைக்கிறது உனக்கு தப்பா தெரியலையா? ஏய், பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேஷம் போட்டு ஏமாத்துறதுதான் தப்பு, ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி செஞ்சா தப்பே இல்லடா, புண்ணியம் தாண்டா அது. ஓஹோ, இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்னா அத பெரிய பாவம்னு சொல்லியிருப்பேன். இப்ப கோவிந்தன் சொன்ன உடனே அது புண்ணியமா போயிடுதாக்கும் உனக்கு. நீ சொல்லியிருந்தா அதுல ஏதாவது தப்பு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டிருப்பேன். ஆனா கோவிந்தன் சொன்னதுனால அதுல உண்மை இருக்குன்னு நம்புறேன். பத்மா, நீ என்னமா சொல்ற? ஒரு பக்கம் பயமாவே இருந்தாலும் தாத்தா சொல்றது நியாயமா தான் படுது. எவ்வளவோ பாவங்களை செஞ்சு இப்ப நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு புண்ணியத்தையாவது செஞ்சு பாவத்தை கழிச்சுக்கலாமேப்பா. நீங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆயிட்டல. இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுல சம்மதம் இல்லை. என்ன சம்மதம் இல்லை நாராயணா? வாடா, நீ சொன்ன விஷயத்துல எனக்கு சம்மதம் இல்லை. ஓ, ஐ சி. உங்க அப்பாவும் பொண்ணு என்ன சொல்றா? அவ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதுல சம்மதம் இல்லை. சும்மா இரு நாராயணா. கோவிந்தா, நீங்க வந்து உட்காரு. சரி பத்மா, அந்த ஃபேனை போடு. இந்த பாருப்பா,
எனக்கோ என் பேத்திக்கோ எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. வெரி குட். நீ என்னமா சொல்ற பத்மா? சக கடக்குற ஒரு உயிரை காப்பாத்துன்னு சொல்லி கேக்குறப்போ முடியாதுன்னு சொல்றதுக்கு என் மனசு கல்லா என்ன? நான் ரெடி. நாராயணா, இப்ப என்ன சொல்ற? அவளே சரின்னுட்டா, அப்புறம் எனக்கு என்ன வந்தது? எப்படியோ செய்யுங்க. இந்த மாதிரி உதவி பண்ற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா. உங்க பேத்தி ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நானே பத்திரமா அழைச்சிட்டு போய் பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, என் பேத்தி தனியா அனுப்ப மாட்டேன். நானும் துணைக்கு கூட வருவேன். அப்பா சொல்றது கரெக்டு. என் பொண்ணெல்லாம் தனியா அனுப்பி வைக்க முடியாது. அப்பா பாவம், நீ ஏன்பா கஷ்டப்படுற? நான் வேணா பத்மா அழைச்சின்னு போயிட்டு வரேனே. உன்ன நம்ப சொல்றியா? வேணா வேணா, நானே கூட போயிட்டு வரேன். அப்பா, இந்த வயசான காலத்துல நீங்க ஏன்பா கஷ்டப்படணும்? நாராயண என்ன வரட்டுமாப்பா, நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க சொல்லிட்டா சரி, ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை திரும்ப கொண்டு வந்து விட்டுருணும். காரியம் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், திரும்பி வரும்பொழுது உங்க பேத்தி ஒரு கோடீஸ்வரியா தான் வருவா. என்னப்பா சொல்ற? இவ செய்ய போற நல்ல காரியத்தை பார்த்துட்டு பெருமாள் சும்மாவா இருப்பார்? அள்ளி அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்றேன். ஓ அப்படியா? அப்ப சரி, நீ ரெண்டு பேர் ரெடியா இருங்க, நான் வந்து உங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போறேன். அப்ப நான் வரட்டுமா? அப்ப வரம்மா. வரம்மா. முக்கியமான விஷயமா இருக்க போறதுனா நீங்க ராஜபாண்டி ஆத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்களே. அது இல்லம்மா, நேத்திக்கு தியாகராஜ வந்து கோசாலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு இல்லையா, அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கேன். கோசாலிக்கு இன்னொரு நாள் போய்க்கலாண்ணா. சாரா போனை விட அது ஒன்றும் முக்கியம் இல்லை. இது நல்லா இருக்கே. ஆம் தேடி வந்து என்னை கூப்பிட்டுருக்கார். உங்களோட கால் பட்டா புனிதமாகவும்னு சொல்லியிருக்கார். நான் போகாமல் இருக்கலாமா? பூஜையை அந்தந்த நேரத்தில் பண்ணிடணும். ஃபோன் எப்போ வேணாலும் பேசிக்கலாம். சாரா என்ன பெருசாக பேசிட போகிற? அத்தை அதை சொன்னால் எதை சொன்னாலும் அத்தை புராணம் தான் பேச போகிறா. வேற என்ன புதுசாக சொல்ல போகிறா? நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். இல்லைண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகிறது. இந்த மாதிரி எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் மருதூருக்கு போயிட்டு வந்த அப்புறம் பேசிக்கிறேன். வேணா ஒன்று செய். சொல்லுங்க. ஃபோன் வரும்போது நீ பேச அவள்கிட்ட. நானா? ஏன், நீ பேசக்கூடாதா? அப்பாட்ட பேச போகிற விஷயத்தை தானே அம்மாட்டையும் பேச போகிறா? அப்பாட்ட ஒரு விஷயம், அம்மாட்ட ஒரு விஷயம், தனித்தனியாக பேச போகிறா? நீ பேசு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாவம் தியாகராஜிட்ட வரைய சொல்லிட்டு நேரம் ஆகிட்டே இருக்கு. வரட்டுமா? பெருமாளே, இது என்ன சோதனை? எந்த ரகசியம் நான் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு அம்பலத்துக்கு வந்துடும் போல இருக்கே. தியாகராஜ ஆத்துக்கு போய் அவர் ஃபோட்டோவை பார்த்துட்டாருன்னா என்னென்ன நடக்குமோ தெரியல. பெருமாளே, நீ தான் பாக்கா பார்த்தனோ. சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை
திருப்பாவை.